வனவாசம் அத்தியாயம் 15 ஆசை அலைகள். தனியாக பிறந்த மனிதனுக்கு வயிற்றுப்பாட்டை தவிர வேறுபாட்டில்லை. அதுவும் தாய் தந்தையற்ற அனாதையாக இருந்தால் வேதனை குறையும். அவனோ உறவும் சுற்றமும் அதிகம் படைத்தவன், பாசத்தில் உழன்றவன். தாய்பாசத்தின் கொடுமையை அவன் சேலத்தில் அனுபவித்தான். தன் தாய் போன்ற தோற்றமுடையோரை எங்கேயாவது பார்த்து விட்டால் அவனுக்கு அழுகை வந்துவிடும். தாயார் எப்படி இருக்கிறார்களோ என்று எண்ணி தனியே இருந்து கலங்குவான். தேடி வருவோர், மாலையிடுவோர், கூட்டத்துக்கு அழைப்போர் என்று யாருமே இல்லாத அன்று தனிமையே அவனது துணைவியாக அமைந்தது. துயரங்களுக்கு தனிமை பொல்லாதது. அது துயரை வளர்ப்பதன்றி குறைப்பதில்லை. மாலை நேரத்தில் சேலம் ஜங்ஷன் வரை நடந்து செல்வான். எவ்வளவோ சிந்தனைகள், எவ்வளவோ ஆசைகள், எவ்வளவோ கற்பனைகள். மனித மனத்தின் சபலங்கள் முழு வடிவில் திரண்டன. ஒரே எண்ணமில்லை. மனக்குரங்கு அங்குமிங்கும் தாவி குதித்தது. வளர வேண்டும், உயர வேண்டும், ஈன்றவள் மகிழ சான்றோனாக தோன்ற வேண்டும். இந்த ஆசைகளே அவனது நெஞ்சில் மேலோங்கி நின்றன. பயங்கரமான உலகத்தில் பருந்துகளுக்கும் வல்லூறுகளுக்கும் நடுவே இந்த கிளி எப்படி பறக்கப் போகிறது என்ற அச்சமும் அவனுக்கு இருந்தது. தன்னம்பிக்கை, துணிச்சல், திடமான உள்ளம் இவற்றை வழங்கும்படி இறைவனை வேண்டினான். காடு மேடுகளில் அலைந்து திரிந்த ஞானிகள், கவிபாடி காலம் கழித்த புலவர்கள், இவர்கள் வரிசையிலே அவன் தன்னையும் வைத்து எண்ணி பார்த்தான். அது அவனுக்கு வெட்கமாக கூட இருந்தது. ஆனால் அப்படி வரவேண்டும் என்ற ஆசை மட்டும் வளர்ந்து கொண்டே போனது. சோலையை பார்த்தால் அவன் நினைப்பான், சோலைகளை பற்றியே கவிஞர்கள் பாடுவார்களே, நாமும் பாடினால் என்ன? பாடுவான், கேட்க ஆள் இருக்காது. சிறிய வயதில் பெரிய ஆசைகள் தோன்றி அவனை உந்தி தள்ளின. கற்பனையில் தன்னை ஒரு மகா கவிஞனாக ஆக்கிக்கொண்டு அந்த தேரிலேயே ஒரு மணி நேரம் பவனி வந்த பிற்பாடு கீழே இறங்கி பூமியை பார்ப்பான். அந்த பூமியிலே சராசரி மனிதனிலும் சாதாரண மனிதனாகத்தான் இருக்க காண்பான். கண்ணிலே காணும் உலகத்தை விட கற்பனை உலகம் சுவையானது. அங்கே தங்கு தடையில்லாமல் எங்கேயும் போக முடிகிறது. எந்த சின்ன மனிதனும் தன்னை எவ்வளவு பெரிய மனிதனாகவும் நினைத்து கொள்ள முடிகிறது. ஆனால் உள்ளம் காட்டுகிற இடமெல்லாம் கைக்கு கிடைத்து விடுவதில்லை. அவன் நிறைய படிக்க ஆரம்பித்தான். புரியாத கவிதைகளை கூட மனப்பாடம் செய்தான். கம்பனின் ராமகாதை, புறநானூறு, கலித்தொகை, முத்தொள்ளாயிரம் என ஒவ்வொன்றிலும் சில பாடல்களை மனனம் செய்து கொண்டான். பொருள் விளங்காமலேயே அவை மனதில் பதிந்தன. பிற்காலத்தில்தான் பல கவிதைகளுக்கு அவன் பொருள் விளங்கிக் கொண்டான். அவனை பொறுத்தவரையில் தமிழின் மீது அவனுக்கு ஏற்பட்ட பற்றுதல் அரசியல் ரீதியானதல்ல. அவன் ஆங்கிலம் படிக்கவில்லை. படித்ததே தமிழ் ஒன்றுதான். ஆகவே தமிழ்தான் தன்னை காத்தாக வேண்டும் என்ற தன்னலமும் அந்த தமிழ் பற்றில் நிறைந்திருந்தது. ஒவ்வொரு இலக்கியத்தையும் அவன் படிக்கும் போதும் அந்த அளவிற்கு தானும் எழுத வேண்டும், எழுத முடியும் என்று நம்பினான். அன்று அவன் இருந்த நிலைமையில் இதை யாரிடம் சொல்லியிருந்தாலும் சிரித்திருப்பார்கள். ஆனால் அவனோ அந்த ஊற்று தனக்கிருப்பதாக நம்பினான். அன்றும் சரி, இன்றும் சரி, வெறும் கல்வி அறிவு மட்டுமே ஒருவனை உலகின் கண்ணிற்கு துலங்க வைக்கும் என்று அவன் நம்பவில்லை. இயற்கையான உள்ளுணர்ச்சி ஒன்று அவனுக்கு துணை புரிகிறது. அந்த உள்ளுணர்ச்சி எதனாலே விளைந்தது என்று எண்ணி பார்க்கவும் அவனால் முடியவில்லை. தன் மகனை பிஏ எம்ஏ என்று படிக்க வைக்க முடியவில்லையே என்று பெற்றோர் வருந்தியது கண்டு அவன் வணங்கிய தெய்வம் அவனுக்கு அதை அளித்ததாக கருதி கொண்டான். அப்போது அவனுக்கு கிடைத்த நண்பர்களிலே சிலர் ஓர் இசைக்குழுவில் வாத்தியக்காரர்களாக இருந்தார்கள். அவர்களிடமெல்லாம் தனது கவிதை ஆசைகளை அவன் விசாலமாக வெளிப்படுத்துவான். காலம் வரும் என்று ஒரு வார்த்தை தான் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நாள் தூங்கி விழித்த போது ஓர் துயரம் அவனுக்கு காத்து கொண்டிருந்தது. ஊரிலிருந்து அவனது தந்தை வந்திருந்தார். அவரை கண்டதில் அவன் மகிழ்ச்சி அடைந்தான். என்றாலும் அவர் சொன்ன செய்தி கேட்டு வருந்தினான். அவன் தந்தை சீட்டாட்ட பிரியர். சீட்டாட்டத்திலே பணத்தை தோற்றுவிட்டு வீட்டிலே கோபிப்பார்களே என்று சேலத்துக்கு வந்துவிட்டார். அவனும் அலுவலகத்தில் ரூபாய் 60 அச்சாரம் வாங்கி கொண்டு தந்தையோடு தானும் ஊருக்கு சென்று திரும்பினான். உறவினரை பார்த்து திரும்பியதில் அவனுக்கு கொஞ்சம் அமைதி இருந்தது. உலகத்தில் எப்படியும் மேலோங்கி வர வேண்டும், அந்த நிலையில் பெற்றோரை காண வேண்டும் என்ற எண்ணம் வளர்ந்தது. இப்படி ஆசையும் சஞ்சலமுமாக ஓராண்டு சேலம் வாழ்க்கை கழிந்தது. அந்த வாழ்க்கை முடிவதற்கும் ஒரு நாள் வந்தது. அந்நாளில் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் எழுதிய கட்டுரை ஒன்று ஒரு பத்திரிகையில் வெளிவந்திருந்தது. அதை எடுத்து மீண்டும் சண்டமாரதத்தில் வெளியிட அவன் முயன்றான். அந்த பிரதியை எடுத்து அச்சகத்தில் கொடுத்தான். அச்சகத்தில் இருந்து அதை பெற்றுக்கொண்ட பத்திரிகை நிர்வாகி அதை பிரசுரிக்க கூடாது என்று சொல்லிவிட்டார். அந்த எழுத்தாளனின் தன்மான உணர்ச்சி பீரிட்டு எழுந்தது. உடனடியாக ஒரு ராஜினாமா கடிதம் எழுதி திரு டி ஆர் சுந்தரத்தின் மேஜை மீது வைத்து விட்டான். அதை படித்து பார்த்த திரு சுந்தரம் அவனை அழைத்தார். திரு டிஆர்எஸ்ஸிடம் ஒரு வழக்கம் உண்டு. யார் ராஜினாமா செய்தாலும் அவர்களை அழைத்து பேச மாட்டார். உடனடியாக கணக்கு தீர்க்கும்படி சொல்லிவிடுவார். அவனும் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தான்.
ஆனால் அழைப்பு அவனை ஆச்சரியத்தில் மூழ்கடித்தது. சென்றான். அவர் எதிரே நின்றான். போகத்தான் போகிறாயா என்று கேட்டார். அந்த பாச உணர்ச்சி அவனை உருக்கிவிட்டது. உனக்கு பத்திரிகை வாழ்க்கை பிடிக்கவில்லை என்றால் பத்திரிகையை மூடிவிடுவோம், நீ நமது சினிமா இலாக்காவிலேயே சேர்ந்து விடு என்றார். மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டான். பத்திரிகை நிறுத்தப்பட்டது. அவன் மாடர்ன் தியேட்டர்ஸ் கதை இலாக்காவிற்கு தாவினான். மாத சம்பளம் 30 ரூபாய் உயர்ந்தது. ஆனால் அங்கே இருந்தவர்களாவது அவனை முன்னேறவிட்டார்களா? காக்கை கூட்டத்திற்குள் அகப்பட்டு கொண்ட குயில் போல் அந்த கதை இலாகாவில் அவன் அவதிப்பட்டான். தினம் ஒவ்வொரு கதையாக அவனிடம் தந்து காட்சி அமைக்கச் சொல்லுவார்கள். இரவு பகலாக உட்கார்ந்து எழுதி முடிப்பான். அது சுந்தரத்தின் மேஜைக்கே போகாமல் குப்பை கூடைக்கு போய்விடும். இது அவனுக்கு பெரும் கவலை அளித்ததென்றாலும் திரைக்கதை எழுதி பழகுகிற வாய்ப்பு கிடைத்தமைக்கு மகிழ்ந்தான். திரைக்கதைக்கே தனியாக உள்ள சில அங்கங்களை அவன் கண்டுகொண்டான். தொழில் நுணுக்க வார்த்தைகள் சிலவற்றை அவன் கற்றுக்கொண்டான். அந்த அலுவலகத்தில் அவனுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது ஒரு சிறிய அறை. அங்கேயே உணவு விடுதியும் இருந்தது. அங்கே அவன் வாழும் நாளில் ஒரு வேடிக்கை சம்பவம் நடைபெற்றது. பாடல் எழுதுவதைப் போலவே எழுதியதை பாடுவதிலும் அவனுக்கு தனி இன்பம். ஆனால் அவனது சாரீரம் பயங்கரமானது. ஒரு நாள் அந்த சாரீரத்தை உச்ச சுதியில் எழுப்பி அவன் பாடிக்கொண்டிருந்தான். அப்போது அலுவலகத்திற்கு வந்த சுந்தரம் அவன் பாடியதை கேட்டுவிட்டார். அந்நாளில் அங்கே தயாரிப்பு நிர்வாகியாக இருந்த திரு எம்ஏ வேணுவை அழைத்து கண்ணதாசன் எழுதினால் போதும், பாட வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினார். அன்று முதல் அந்த இடத்தில் பாடுவதை அவன் நிறுத்தி கொண்டான்.